எதை திருப்பி விடணுமோ அதை திருப்பி விடாம நாம சொன்ன வார்த்தையை நமக்கு எதிராக திருப்பி விடுறாங்க சார் வேற யாரு கர்நாடகா மக்கள் தான் அந்த தண்ணியை கொஞ்சம் இங்க அனுப்புங்க சார்னு சொன்னது ஒரு குத்தமா இல்ல குடுத்தா குறைஞ்சுதான் போயிட போறாங்களா ஏப்பா நீங்க தானே அவங்க முதல்வர் கைதானப்போ அம்மாவை விட்டுடு காவேரியை வச்சுக்கன்னு சொல்லிட்டு போஸ்டர்ல அடிச்சீங்க இப்ப எந்த மூஞ்சி வச்சுட்டு எங்ககிட்ட காவேரி தண்ணி கொடுன்னு சொல்லி சொல்லி போட்டு கேட்கறீங்க எங்களுக்கே அது அதுபோக தமிழ்நாடு அரசு உச்ச நீதிமன்றத்துல கேஸ் போட்டதுனால தான் அதாவது இவங்க தண்ணி தர மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நியாயமான கோரிக்கையை அவங்க கிட்ட வச்சதுனால இப்ப உச்ச நீதிமன்றம் அந்த கோரிக்கை ஏத்துக்கிட்டு தண்ணி கொடுங்க கண்ணுன்னு சொல்லி கர்நாடகாவும் சொல்லி இருக்கு அது அவங்களுக்கு பிடிக்கலையாம அதனால நம்ம முதல்வர் போட்டோவை பல இடங்களில் எரிச்சிருக்கு எரிச்சிடுறாங்க இந்த உரு பொம்மை எரிப்புலாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அது மட்டும் இல்லாமல் சாம்ராஜ் பெங்களூர் இந்த மாதிரி முக்கிய இடங்கள்ல அந்த ஆர்டருக்கு எடுத்தால் போராட்டம் நடத்தியிருக்காங்க அது போய் வன்முறையில் முடிஞ்சிருக்குங்க இப்போ தான் பெங்களூரே மூழ்கிற அளவுக்கு மழையெல்லாம் வந்து சென்னை மலை பல டைம்ஸ் தேவலன்ற அளவுக்கு சொன்னாங்க அதுக்கடுத்து தண்ணி தர மாட்டேன்னு சொல்கிறாங்க இவங்களை புரிஞ்சிக்கவே முடியல அது ஒரு பக்கம் இருக்க ஏன் சார் அவங்க கிட்ட போய் கெஞ்சிட்டு கடல் நீரை குடிநீரா மத்தி விவசாயம் செய்ய வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி நம்ம சுப்பிரமணிய சுவாமி கேட்டிருக்காரு நல்ல ஒரு கேள்விதான் ஆனா என்ன ஒரு பிரச்சனைனா கடலோரங்கள் அதிகமா விவசாயம் நடக்கல விவசாயம் நடக்கிற இடத்துல கடல் இல்லை அதுதான் சார் ப்ராப்ளம் ஆனா ஒன்னே ஒன்னு உறுதி சார் அவர் சொல்ற வார்த்தையில மாற்று வழியில விவசாயம் செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு நாம இப்போதைக்கு ஆளாயிருக்கோம் சார் காவேரியில கர்நாடகா தண்ணியை திறந்து விடுறீங்களா எந்த தண்ணியை விடுறீங்க ட்ரைனேஜ் வாட்டி சேர்த்தா விடுறீங்க உங்களோட கழிவு நீர்லாம் விடுறீங்க அதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு வருது அது காவேரி செஞ்ச புண்ணியம் அது தூய்மைப்படுத்தி சுத்தப்படுத்தி தருது அதை தான் தமிழ்நாட்டு மக்கள் நாங்கள் குடிச்சுக்கிட்டு இருக்கோம்